ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் மானியம் தராங்க அதாவது ஃபிஃப்டி பர்சன்ட் மானியம் தராங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம் அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிக்க வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த மானியம் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா சிறு குறு விவசாயிகள் மற்றும் இதர விவசாயிகள் அனைத்து மாவட்ட கரும்பு சாகுபடி செய்யும் முன்னோடி விவசாயிகள் கரும்பு சாகுபடியில் இருக்கிறவங்க சர்க்கரை ஆலைகளின் கரும்பு அலுவலர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த மானியம் கொடுக்குறாங்க இந்த ஸ்கீம் அதாவது இந்த திட்டத்தோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீடித்த நவீன கரும்பு உற்பத்தி திட்டம் அதாவது எஸ்எஸ்ஐன் ஷார்ட்டாக சொல்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னா கரும்பு உற்பத்தியை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த மானியம் கொடுக்குறாங்க இந்த மானிய வாங்கிறதுக்கு நீங்கள் யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வட்டார அளவிலான கரும்பு அலுவலர்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம் கரும்பு ஆய்வாளர்கள் கிராம அளவில் வேளாண்மை உதவி அலுவலர்கள் வட்டார அளவில் உதவி விதை அலுவலர் அல்லது துணை வேளாண்மை அலுவலர் அல்லது வேளாண்மை அலுவலர் மற்றும் வேளாண்மை உதவி இயக்குனர் மாவட்ட அளவிலான வேளாண்மை இணை இயக்குனர் இவங்களில் நீங்கள் யாரை வேணாலும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு எது எதுக்கெல்லாம் மானியம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது ஒரு விதை ஒரு கரும்பு நாற்று தயாரிக்க நிழல் வலை அமைத்தல் அந்த நிழல் வலை போகிறதுக்காக அதாவது க்ரீன் ஷெட் போகிறக்காக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் உங்களுக்கு சப்சடி கொடுக்குறாங்க ஒரு நிழல் வலை அமைக்கிறதுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க முக்கியமான இடுபொருள் மானியங்கள் அதாவது அதுக்கு தேவையான உரம் மருந்து அதெல்லாம் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு ஹெக்டேருக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் மூலமாக உரம் ஓடுறது அதாவது கரும்புக்கு சொட்டு நீர் போட்டு அதில் வர இந்த சொட்டு நீர் பார்த்திங்கன்னா போடுறதுக்கு சிறு குறு விவசாயிகளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மானியம் கொடுக்குறாங்க அதிகபட்சமாக ஒரு விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி பதினாறு ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க இதே பெரு விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா மொத்த ஆகிற செலவில் எழுவத்தஞ்சு பர்சன்ட் மானியம் கொடுக்குறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கான ட்ரெயினிங் பயிற்சிக்கு வந்து உங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க இந்த பயிற்சி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் வேளாண் அறிவியல் நிலையங்கள் மூலமாக இது குறித்த ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணுறாங்கன்னா ஒரு விவசாயிக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிழல் விலை அமைக்கிறதுக்கு ஐம்பது பர்சன்ட் மானியம் அதாவது ஐம்பதாயிரம் ரூபாயும் அடுத்தது பார்த்திங்கன்னா இடுபொருள் மானியமாக உங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் கொடுக்குறாங்க அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டேருக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அது போக பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் மானியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி பதினாறு ரூபா கொடுக்குறாங்க இதெல்லாம் போக ட்ரைனிங் ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நியர்லி உங் ஒன் லேக் வந்து உங்களுக்கு மானியமாக கொடுக்குறாங்க இது ஒரு ஹெக்டேருக்கு இதில் நீங்கள் அதிகபட்சமாக நாலு ஹெக்டேர் வரைக்கும் வாங்கிக்கலாம் அப்போ நாலு ஹெக்டேருக்கு மொத்தமாக பார்க்கும்போது உங்களுக்கு நாலு லட்ச ரூபா வரைக்கும் மானியம் கிடைக்கும் ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கான மானியம் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்